ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 18ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 9வது மாதமான மார்கழி மாதத்துடைய 2ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சோமவார திங்கக்கிழமை சாதாரணமான நாள் கிடையாதுங்க, ரொம்ப ஸ்பெஷலான சோமவார நாள் என்று சொல்லலாம். ஸோ நாளைய சோமவார நாளில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஷஷ்டி விரதமானது வருது. அதாவது மகனாக இருக்கக்கூடிய முருகனுக்கு உகந்த ஷஷ்டி விரதமானது வருது. ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கேற்ப ஷஷ்டியானது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திதியாக குறிப்பிடப்படுது. ஸோ ஷஷ்டி விரதங்கிறது சாதாரண விரதம் கிடையாது, நம்ம விதியை மாற்றக்கூடிய ஒரு விரதம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு மாதம் ஷஷ்டி விரதமும் ஒவ்வொரு வகையான சிறப்பு கொண்டிருக்கு. அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஷஷ்டியானது ரொம்ப சிறப்பான ஷஷ்டியாக குறிப்பிடப்படுது. இந்த ஷஷ்டியில் முருகப்பெருமானை எந்த மாதிரி வழிபாடு செய்தால் நிறைய பலன் நாம் பெற முடியுமோ அந்த பலனை நாம் பெறுவதற்கு இந்த வழிபாடுகளை தெரிஞ்சு அதனாலினால் நாம் வந்து பண்ணணும். ஸோ என்ன வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறத 12 ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா 12 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு முருகனை நாளை நாள் எப்படி வழிபாடு செய்யணும், நாளை நாளில் என்ன மெயினாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏற்ப வருமான தடைலாம் இருந்ததுன்னா வருமான தடை நீங்கி செல்வமானது செழிக்க ஆரம்பிக்கும். மேலும் 12 ராசிக்காரங்களும் நீங்கள் செய்ய வேண்டிய நாளைய பரிகாரங்கள் இதுதாங்க. நீங்கள் இதை கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருமான தடை நீங்கிறதுக்கு முருகனுடைய அருள் நமக்கு தேவை. ஸோ அழகு என்ற சொல்லுக்கு முருகன் என்று தான் பெயர். ஸோ அப்பேற்பட்ட முருகனை நாளை நாள் நாம் வழிபாடு செய்யும்போது அவரால் நம்மளுடைய தடை எல்லாமே நீங்கும், அதுவும் வருமான தடை நீங்கி செல்வமானது செழிக்கும். சரி வாங்க, செல்வம் செழிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகம், தொழில், வியாபாரம் என்று வருமானம் வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் செல்வம் செழிக்கும் என்று சூட்சமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது. நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய முன் இதனை செய்துவிட்டு நாளை நாள் செல்வதா, நாளை நாளில் வரக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெட்டிப்பாகும். லாபம் வராமல் இருந்தால் கூட லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரமானது செய்யணும். உங்கள் ராசிக்கு செல்வம் செழிக்க நாளைய ஷஷ்டி விரத நாளில் முருகன் எடுத்து என்ன பரிகாரம் செய்யலாம், 12 ராசிக்காரங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் தடையில்லா வருமானத்தை வந்து பெற முடியுங்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இனி நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியவங்க உங்கள் ராசிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதை ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு உங்கள் ராசிக்கு நாளைக்கு என்ன பரிகாரமோ அதை செய்து பயனடைங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்க நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகணுங்க. அங்கே போய் நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை, அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து வாருங்க. இந்த மாதிரி நாளை நாள் நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து வந்தாவே உங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கும். ஸோ செல்வ செழிப்புகளானது ஏற்படும். அதனால் மேஷராசின நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். ரெண்டாவதாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க நாளை நாள் வேலைக்கு செல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் பசுக்கள் இருந்ததுன்னா பசுக்களுக்கு ஏதாவது தானமாக தீவனத்தை கொடுத்து விட்டு போங்க. அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று வாழைப்பழம் வாங்கி நீங்கள் வந்து அதை நீங்கள் இதுக்கு கொடுத்தாலும் சரி, பசுக்களுக்கு கொடுத்தாலும் சரி. ஸோ பசுக்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று தீவனம் இல்லைனா வாழைப்பழம், இது ரெண்டில் எது வாங்கி கொடுத்தாலும் போதும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி செல்வ செழிப்பானது உண்டாகும். ஸோ ரிஷபராசினர் நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து இதுதான். இதை செய்துட்டு முருகனை நினச்சிக்கோங்க போதும். அதுக்கப்புறமா மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க உங்கள் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் நாளை நாள் முருகன் கோவிலுக்கு சென்று பச்சை பயிரை தானம் செய்யணும். பச்சை பயிரை தானம் செய்தாலும் சரி, பச்சை பயிரை வேச்சு தானம் செய்தாலும் சரி. அதே போல் நாளை நாள் வீட்டுக்கு யாராவது ஒரு சுமங்கலி பெண்களை வரவைத்து அவங்களுக்கு வளையல் மற்றும் மஞ்சள் குங்குமத்தை வந்து முருகனுடைய கால் பாதத்தில் வைத்து கொடுத்து வழி அனுப்பணும். அப்படி நாளை நாள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கு கரெக்டான ஒரு மாற்றமானது வருமானத்தில் உண்டாகும். அதுக்கப்புறமா கடகராசி.
கடகராசிக்காரங்க உங்கள் வீட்டில் வெளிப்புறமான இடங்கள் அல்லது மொட்டை மாடிகளில் மண் சட்டியில் தண்ணீரை எப்பொழுதும் நிரப்பி வைங்க. மேலும் அந்த சட்டியில் தண்ணீரை நிரப்பும் போது முருகனை நினச்சி நிறுத்தி வைங்க. அதனை குடிக்க வரக்கூடிய பறவைகளுக்கு தாகம் தீர்ந்து போகும். அப்படி தீரும் போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். அதே போல் நாளை நாள் முருகன் கோவிலுக்கு திங்கக்கிழமையில் பசும்பால் வாங்கி அபிஷேகம் பர்டிகுலராக செய்தீங்கனாலும் உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க நாளை நாள் இந்த சஷ்டியில் இரவு தூங்கும் பொழுது தலைக்கு பக்கத்தில் ஒரு சொம்பு செம்பில் தண்ணீரை நிரப்பி வைத்து கொள்ளுங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டு கிழக்கு பகுதியில் தெளித்திடுங்க. இதனால் உங்களை பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி வருமானம் பெருகும். ஸோ முருகன் வந்து கண்டிப்பாக வந்து இதற்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். கிழப்பகுதியில் செடிகள் வைத்திருந்தால் அந்த செடிகளுக்கு கூட தண்ணீரை ஊற்றலாம், நல்ல பலன் கிடைக்கும். செம்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பித்தளை இருக்கக்கூடிய செம்பை கூட பயன்படுத்தலாம், உத்தமம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிம்மராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டியது நாளை நாள் இது தான். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுக்கு பச்சை நிறத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணுங்க. பச்சை நிறத்தில் ஆடை உடுத்தி கொள்வது நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். புதனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் வருமான தடை நீங்கும். அதுக்கு தான் வந்து பச்சை நிறம் நாளை நாள் அணியணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு சிறு கைக்குட்டையாவது நாளை நாளில் பச்சை நிறத்தை பயன்படுத்துவது நல்லது. அதே போல் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு வெள்ளம் கலந்த கோதுமை மாவை கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான செல்வ செழிப்பு ஏற்படும். ஸோ கன்னிராசினர் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து இது தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளாராசி. துளாராசிக்காரங்க பணம் பல வழிகளில் வந்தாலும் வந்த வழியே சென்று விடும். இந்த சூழ்நிலை மாதிரி செல்வ செழிப்பு உண்டாக நாளைய திங்கக்கிழமை நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேக பிரியராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இளநீர், பசும்பால், பன்னீர் போன்றவற்றை உங்களால் முடிந்த அளவிற்கு தானம் செய்துட்டு வாங்க. இதில் எது தானம் செய்தாலும் முருகனுடைய அருளால் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்ததாக விருச்சகராசி. விருச்சகராசிக்காரங்க நிறைய வருமான ரீதியான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் வருமான தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக நாளை நாள் முருகன் கோவிலுக்கு சஷ்டியில் அபிஷேகப் பொருட்கள் கடலைப்பருப்பு நெய்வேத்தி செய்து கொடுத்துருங்க. அபிஷேகப் பொருட்கள் ஏதாவது ஒன்று கொடுங்க, கடலைப்பருப்பை நெய்வேத்தியமாக செய்து வெள்ளம் கலந்து கொடுங்க. இது நாளை நாள் செய்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படும். ஸோ விருச்சகராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க நாளைய இந்த திங்கக்கிழமை மஞ்சள் நிற உடை உடுத்து வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். படிக்க தெரியாதவர்கள் அதனை பாடல்கள் மூலம் ஒழிக்க செய்வது கேட்பது நன்மை தரும். பின்னர் ஐந்து முக குத்துவிளக்கு ஒன்றில் தாமரை தண்டு திரிய போட்டு நெய்தீபம் நாளை நாள் முருகனுக்கு முன்னாடி ஏற்றி விடணும். அப்படி ஏற்றுனிங்கன்னா வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும், பகைவர் தொல்லை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு இதை வந்து பண்ணணும். கட்டாயம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுக்கு உகந்த மாலையை வந்து சாத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும், வீட்லேயோ கோவில்லையோ. அப்படி நாளை நாள் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் யாவும் நீங்கும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரங்க நாளை திங்கக்கிழமை நாளை நாள் முருகப்பெருமானை சும்மா வணங்கினாவே மிகவும் விசேஷம். கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சந்ததியில் முருகப்பெருமானை நேராக நிற்காமல் ஒரு புறமாக நின்று ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே போதும். இப்படி நாளை ஒரு நாள் நீங்கள் செய்யும்போது உங்களால் எல்லா வருமான தடைகளும் நீங்கி செல்வ செழிப்பு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். உங்களால் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி ஆட்டோமேட்டிக்காக செல்வ செழிப்பு ஏற்படும். அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்காரங்க நாளைய திங்கக்கிழமை முருகன் வழிபாடு செய்து வருவது விசேஷமானது. உங்கள் ராசிக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் என்று சொன்னாலே செழிப்பை கொடுத்துருவார். நாளை நாளில் மஞ்சள் நிற உடை அல்லது மஞ்சள் கைக்குட்டையாவது கையில் வைத்து கொண்டு கோவிலில் நீங்கள் முருகனை வந்து ஒரு மூன்று முறை வளம் வாருங்க. மஞ்சள் நிற நெய்வேத்தி ஏதாவது செய்து அதை படைத்து வழிபாடு செய்தீங்கன்னா கூட யோகமானது கிடைக்கும். ஆக மொத்தம் ஒவ்வொரு ராசினருமே நாளை நாள் இப்போ நான் சொன்னதுக்கேற்ப தான் முருகன் வழிபாடு செய்யணும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப இதாக தான் இந்த வழிபாடு இருக்குது. ஸோ செய்யக்கூடிய ஒவ்வொரு ராசினருக்கும் உங்களுக்கான பலன் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு ராசினரும் நாளை நாள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் செய்திடுங்க. இந்த ஒரு வழிபாட்டு பரிகாரங்களை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க செய்து அவங்களும் நாளை நாள் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் முருக வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு அவங்களோட ராசிக்கேற்ப நாளை நாள் முருகன் வழிபாடு செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும், அதே எல்லாத்தையுமே நம்ம சேனல்லே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.